என்ன மம்மி பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்த 5 ஆண்டு திட்டத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன கேள்வி மைத? எனக்கு பொழுது போல புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு மனசே சரியில்லை. வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம். உனக்கு என்னம்மா கவலை? இப்பெல்லாம் எனக்கும் டாடிக்கும் அடிக்கடி சண்டை வருது. அதுவே எனக்கு பெரிய கவலை மம்மி. அப்படின்னா உடனே கோயிலுக்கு போலாம். அந்த ஆண்டவனாவது உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். வா போலாம். கோயில்ல இன்னைக்கு யாருக்கோ கல்யாணம் போல இருக்கு. நல்லா இருக்கட்டும். உங்க வாழ்த்துக்கு நன்றி மம்மி. கல்யாணம் வேற யாருக்கும் இல்ல, எனக்கு தான். வாங்க தாய். பிரியா டைம் ஆகுது, புதுசா புடவை வாங்கி வச்சிருக்கேன், போய் தட்டிக்க. நான் ஒரு ஜென்டில்மேன். உங்க புருஷன் என்ன மோசம் பண்ணாரு, அவர் தான் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஒரு பாவம் அறியாதவங்க. அதுதான் யாருக்கும் தெரியாம உங்களை மட்டும் கூட்டிட்டு வர சொன்னேன். பெரியவங்களா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் போகணும். டேய் அத்தைக்கு பாதாம் கீர் கொடுங்க. போன் பண்ணிக்கலாமா? ஒரு காலுக்கு 1 ரூபாய் வள வளர பேசப்படாது. சரி சார். ஹலோ. ஹலோ, நான் மிஸ்ஸஸ் மாணிக்கம் பேசுறேன். அவர் கொஞ்சம் பேச சொல்லுங்க. 1 மினிட். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க மிஸ்ஸஸ் பேசுறாங்க. என்ன? நான் குன்றத்தூர் கோயில் இருந்து பேசுறேன். இங்க கொஞ்சம் வரீங்களா? என்னாச்சு? நீங்க நேர்ல வாங்க. சரி. மனசு சரியில்லை. கோயிலுக்கு போலாம் வாமான பிரியா நீங்க கூட்டிட்டு வந்தா. இங்க வந்து பார்த்தா வினோதுக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. போங்க, போய் கல்யாணத்தை நிறுத்துங்க. ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க? இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? வா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவோம். ஆசீர்வாதமா? அப்போ அப்ப நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறீங்களா? மலை அடிவாரத்தில் இருக்க நம்ம சம்மதத்தை கேட்டா மலை மேல அவங்க கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடக்குது. எப்ப பெத்தவங்களை எதிர்த்து அவங்களுக்கு தெரியாம கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாலோ அப்பவே நம்ம தோத்து போயிட்டோம்மா. நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டு அவளோட வெற்றியில பங்கேற்றுக்கிறது தான் நல்லது. வா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவோம். நாங்க உங்களை மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கத்தான் வந்திருக்கோம். யார கேட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்தேன்?
நான் யாரை கேட்டு போறனோ என் பொண்ணு கல்யாணம் அதா வந்தே நான் பிரியாக்கு போட்ட முத கண்டிஷனே உனக்கும் அவளுக்கும் அப்பா மகங்கற உறவு முறையே இருக்க கூடாதுங்கறதா சரி வேண்டாம் நீ நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளி அதா வந்தே அது உனக்கு பிடிக்கலன்னா நான் உன்னை விட வயசுல பெரியவன் நீ வயசுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா இந்த கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ஒருத்தர் இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கேன் ஏன் சொத்தை என்கிட்ட இருந்து திருட்டுத்தனமா பறிச்சுக்கிட்ட ஸ்கவுண்டர் எங்க அப்பா ஃபேக்டரியிலே எனக்கு காக்கி யூனிஃபார்ம் மாட்டி விட்ட லோபர் யாருமே இல்லாத இடத்துல என்னை அடிச்சு ரத்த காயம் ஏற்படுத்தின கிரிமினல் உன் முன்னாடி நான் தாலி கட்ட மாட்டேன் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் ஐயோ ஒண்ணாகலே ஒண்ணு என்ன தைரியம் இருந்தா இவர் மேல கையை வைப்ப ஒண்ணுனா உமா அவசரப்படாத முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் நீ இங்க இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது பிரியா இவரை வெளியே போக சொல்லு அப்பா உங்க கண்ணு படக்கூடாதுன்னு தான் ஊர் கோடியில இருக்கிற இந்த கோயில்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் இங்கேயும் வந்து ஏன் வாழ்க்கை கெடுக்க பாக்குறீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போயிடுங்க கெட் அவுட் அம்மா இவரை வெளியே போக சொல்லு கொஞ்சம் இருக்க என்னடி சொன்ன அம்மாவா இவருக்கு நான் மனைவியா இல்லனா உனக்கு ஏதடி அம்மாங்கிற உறவு இவரையே நீ வெளியே போ சொல்லிட்ட அப்புறம் நான் எதுக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் இன்னும் இவன் உன் கழுத்துல தாலி கட்டல அதுக்குள்ள இவன் பேச்சு கேட்டுக்கிட்டு உன் அப்பாவையே கெட் அவுட்னு சொன்னியே இவர் கையால தாலிய கட்டிக்கிட்டு இவரோட 25 வருஷம் வாழ்ந்தவடினா இவரையே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் என் செருப்புக்கு சம்மந்தி நாயே இப்ப சொல்றேன் கேளு 10 மாசம் வயத்தை தடவி தடவி இந்த உலகத்துல அம்மான குரல் எப்ப கேட்குமோன்னு துடிச்சவடினா அதே அம்மா சொல்றேன் நான் செத்தா என் பொணத்தை பார்த்து கூட நீ அம்மான்னு அழக்கூடாது உன்னை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிறது கல்யாணமா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிறது அம்மாவுக்கும் மகளுக்கும் உறவு முறிஞ்சதுக்கான கருமாதி அடச்சி பொண்ணியே இல்லைன்னுட்ட அப்புறம் என்னடா அத்தை இத பாரு நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நாளைக்கு இவ பேச்சு கேட்டுக்கிட்டு அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும்னு அழுதா அதனால தான் கூட்டிட்டு வந்தேனே என் வீட்டு வாசப்படிய மெதிக்க கூடாது மெதிச்ச காரி துப்பிடுவேன் வாங்க வாங்க வீட்டுக்கு போன தளம் முழுகுடும் நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு செத்து போயிட்டாங்க